எப்படி தான் பார்த்து பார்த்து வச்சாலும் மீன் குழம்பு டேஸ்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா ரொம்ப சுலபமாக நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை வச்சு அது தேங்காய் கூட இன்னும் ரெண்டு பொருட்களை சேர்த்து அரைச்சி நீங்கள் இப்படி மீன் குழம்பை வச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் வாங்கது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பெரிய முரல் மீனை விட சின்ன முரல் மீன் வந்து குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இது கூட மூணு பெரிய தக்காளி ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சிருக்கேன் பத்து பற்கள் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காவோட ஒரு பாதி தேங்காய் அரை கிலோவுக்கு பாதி தேங்காய் சின்ன மூடி தேங்காய் அது கூட ஒரு தக்காளி ஒரு பத்து பற்கள் சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் இது கூடவே ஒரு துண்டு மாங்காவையும் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் இது மட்டும்தான் வாங்க இப்போதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு ஜீரகம் உளுந்து எல்லாமே அரை அரை டேபிள் ஸ்பூன் ரெண்டு கொத்தளவு கருகப்பில்ல பத்து சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டுக்கங்க பத்தில் இருபது சின்ன வெங்காயம் கூட உங்கள் கிட்டே இருந்தால் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா கலர் வர்ற வறுதி இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூடவே நறுக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துக்கோங்க தேங்காய் கூட நம்ம ஆல்ரெடி தக்காளி சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் புளியும் தக்காளியும் இது மாதிரி போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணுறதும் ரொம்ப ஓரளவுக்கு நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்மளோட வைக்கக்கூடிய குழம்பு கலர் ஏறணுங்கிறதுக்காக தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது மிளகாய் தூள் மட்டும்தான் சேர்க்கணும் இந்த மாதிரி ஆயில் பிரிஞ்சு வந்ததும் இது கூடவே மல்லி மசாலா சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ இது கூடவே தேங்காய் தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பெஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காவையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வரணும் இந்த டைமில் உப்பு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் பத்தாமல் இருந்துச்சு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் புளி வந்து உங்களுக்கு தேவனா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து வந்துருச்சு இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாங்காய் மீன் துண்டுகள் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் தான் செய்கிறேன் ஸோ உங்கள் கிட்டே பெரிய பாத்திரம் இருந்தால் நீங்கள் அதில் செஞ்சுக்கோங்க எனக்கு இந்த பாத்திரத்தில் செய்கிறது எப்போவுமே ரொம்பவே பிடிக்கும் அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக கலந்து விடுங்க மீன் உடஞ்சிராமல் முரல் மீன் வந்து எப்போவுமே பெரிய முரல் மீன் வாங்குறதை விட சின்னது வாங்கி இந்த மாதிரி குழம்பு வைங்க குழம்புக்கு சின்ன முரல் மீன் மட்டும்தான் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மீனில் இருந்து வரக்கூடிய சாறு எல்லாமே சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் இந்த மீன் குழம்பு இருக்கும் என்னோடய குழந்தைங்கலாம் இந்த மீன் குழம்பு வச்சன்னைக்கு வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருந்துச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டான இந்த மீன் குழம்பு நீங்களும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சல்கஸ் கிச்சன் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட பார்க்கலாம் பா